இந்தியா டீம்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி பல யங்ஸ்டர்ஸும் காத்திருக்காங்க. ஆனா இஷான் கிஷன் தான் விளையாண்ட கடைசி 14 இன்னிங்ஸ்கள்ல ரொம்ப மோசமா விளையாண்டிருக்காரு. இதனால இந்திய ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அதிக அளவுல விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு, இஷான் கிஷன் இன்னிங்ஸ் எப்படி எல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். நியூசிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரானது நேற்று தான் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த தொடர்ல முதல் போட்டி நியூசிலாந்து அணி அபாரமா வின் பண்ணியிருந்தாலும் இந்திய அணி சூப்பரா கம்பேக் கொடுத்தாங்க, இரண்டாவது போட்டியில வின் பண்ணாங்க. நேற்று போட்டி தான் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு. என்ன காரணம் அப்படின்னா, மூணாவது T20 போட்டியில எந்த அணி வின் பண்றாங்களோ அவங்க தான் தொடரை கைப்பற்றுவாங்க. எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடந்த மூணாவது போட்டியில இந்திய அணியோட பேட்டிங் சிறப்பா இருந்துச்சு. 234 ரன்கள் எடுத்தாங்க 4 விக்கெட் இழப்புக்கு. தொடர்ந்து ஆடின நியூசிலாந்து அணி 66 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆனாங்க, வெறும் 12.1 ஓவர்களிலேயே. இதனால இந்திய அணி 1 இலங்கைக்கு ஒரு அரை சதம் கூட அடிக்க முடியல அப்படின்றது தான் வேதனையான விஷயம். கடைசியா விளையாண்ட 14 இன்னிங்ஸ்கள்ல சேர்த்து 200 ரன்கள் மட்டும் தான் எடுத்திருக்காரு. இவரோட சராசரியா 14.28 இருக்கு. இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டா 105.26 இருக்கு. அதுவும் பேட்டிங்க செம்ம சாதகமா இருக்கக்கூடிய அகமதாபாத் மைதானத்திலேயே இஷான் கிஷான் தடுமாறினது தான் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இவர் T20 ஃபார்மட் கிரிக்கெட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இந்திய கிரிக்கெட்ல பல இளம் வீரர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்காங்க. இந்த நிலையில இஷான் கிஷான் தான் விளையாண்ட கடைசி 14 போட்டிகளை சொதப்பி இருக்கிறது தான் இஷான் கிஷான் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. பல இந்திய ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2022 ஆசிய கோப்பை T20 தொடர்ல கூட இந்திய அணியின் தொடக்க வீரராக களமிறங்கின KL ராகுல் பயங்கரமா சொதப்பின காரணத்தினாலதான் அவரோட இடத்துக்கு இஷான் கிஷனை கொண்டு வந்தாங்க. இப்ப இவரும் சொதப்பி இருக்கிறதுனால பிரித்விசாவுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளும் அதிகமாகி இருக்கு. சரி ஓகே, நீங்களும் மறக்கமுடிய கமெண்ட் செக்ஷன்ல உதவி பண்ணுங்க. இஷான் கிஷனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவரை மாத்தலாமா, அப்படி மாத்தினா எந்த பிளேயரை பிளேயிங் 11 குள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உதவி பண்ணுங்க.